ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாரம் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய நேத்தையுடைய அந்த லைவ் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியை சேர்ந்த வந்துட்டு இந்த பிரதர்ஸ் வந்துட்டு நம்ம லைவுக்கில் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்த டவுட்ஸ், இந்த எஜுகேஷன் பற்றியான டவுட்ஸ் வந்துட்டு கேட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சொன்னேன். அவங்க வந்துட்டு நிறைய இன்னும் சிலர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுதான் நம்ம வந்துட்டு இந்த வாரத்தில் ஃபுல்லாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய இந்த டைமில் தான். ஸோ அதை பார்த்து தான் வந்துட்டு கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிப்ளமோ அக்ரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு இது வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அது அப்படியே இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அது என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரி, வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர் கோர்ஸ், ரெகுலர் மோடில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்துட்டு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரில் ஹார்டிகல்ச்சர் இன்னொன்று டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர்லேயே மூணு டைப் இருக்குது. டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் ஏற்கனவே நமக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு 2 இயர் கோர்ஸு. இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அந்த ஃபீல்டை பற்றி நமக்கு 2 வருஷத்தில் 4 செமஸ்டரில் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th வந்துட்டு கட்டாயமாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மற்ற இந்த டிப்ளமோ கோர்சஸை பார்த்த வரைக்கும் நம்ம வந்துட்டு 10th முடிச்சிருந்தால் போதும். அந்த பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிப்ளமோ கோர்ஸில் வந்துட்டு 10th முடிச்சிருந்தால் போதும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th +2, அந்த +2 வந்துட்டு நம்ம முடிச்சுருந்துருக்கணும். செலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக மெரிட் பேஸ்டான அட்மிஷன் தான் வந்துட்டு நடக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக வச்சு தான் வந்துட்டு அட்மிஷன் அப்படிங்கிறது நமக்கு நடக்குது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஃபீஸ் மட்டும் டிடிக்கு எடுத்துகிட்டு அதை நம்ம அந்த டிஎன்ஏயோ அவங்க அட்ரஸ்க்கு வந்துட்டு, கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனுப்பிடணும். ஸோ இப்போ வந்துட்டு அக்டோபர் 1ஆம் தேதி அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. 2021க்கான அந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபினிஷிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th நவம்பரில் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரேங்கிங் லிஸ்ட் விடுவாங்க, கட் ஆஃப் மார்க் வந்துட்டு வச்சுட்டு ரேங்கிங் லிஸ்ட் விடுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 15th நவம்பர். ஓகேவா, ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 10th +2. அதில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் கட்டாயமாக அப்படின்னு பார்க்கும்போது, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரில் பொறுத்த வரைக்கும், டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்டு சுவாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் மெயினான சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ இது டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரில் அகாடமிக் பேசிஸில். இதே ஒகேஷ்னல் அந்த ஒகேஷ்னல் குரூப் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் மட்டும் எடுத்து படிச்சிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் அந்த ஒகேஷ்னல் எடுத்து படிச்சிருப்பாங்க, ஒகேஷ்னல் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு பயாலஜி, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர். ஸோ இது அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, இவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு பயாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தியரி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்லேயே ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த குரூப் படிச்சிருந்தாலும் அவங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கிரிட்டீரியாவில் உள்ளே வராங்க. ஸோ இவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவே அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு என்ன குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். மேக்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி, கம்பல்சரி அப்படின்னு சொன்னாங்க. கம்பல்சரியாக மேக்ஸ் அப்படிங்கிறது தேவை, பயாலஜி அப்படிங்கிறது அந்த கேட்டகரிக்குள் அவங்க சொல்லலை. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டை வச்சு தான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்க அட்மிஷன் அப்படிங்கிறது போட போகிறாங்க. கட் ஆஃப் கட் ஆஃப்மே அதை வச்சு தான் என்ன செய்வாங்க, போடுவாங்க.
இங்கே வொக்கேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு வொக்கேஷனல் குரூப்புக்காரங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், ஸோ எத்தனை அட்டெம்ப்ட் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ, இவங்க வந்துட்டு மூணு அட்டெம்ப்ட் வந்துட்டு பண்ணியிருக்கலாம். அந்த டுவெல்த்தில் வந்துட்டு அவங்க மூணு அட்டெம்ப்ட் என்ன செஞ்சுருக்கலாம்னா பண்ணியிருக்கலாம். இதுவே அதர்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு அட்டெம்ப்ட் தான் என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படின்னா அவங்களால பண்ணியிருக்க முடியும். மூணு அட்டெம்ப்ட் பண்ணால் அவங்கள எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது, எப்போ வேணாலும் படிக்கலாம். இதே அதர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசை தாண்டி இருக்கக்கூடாது எப்போ அப்படின்னா அவங்க இந்த குரூப் இந்த ஸ்டடிக்கு அப்ளை பண்ணும்போது, இந்த டிப்ளமாவுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க 21 வயசை அப்படிங்கிறத இவங்க தாண்டி இருக்கக்கூடாது. இது ஏஜ் லிமிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்துட்டு 200 ரூபாய், அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு வந்துட்டு 100 ரூபாய் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு, அந்த மெரிட் பேசிஸில் எப்படிலாம் மார்க் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அதை எடுத்துக்கிறாங்க இல்லை பாட்னி ஸ்வாலஜி மொத்தமாக சேர்த்து 100 மார்க்காக வச்சுக்கிறாங்க, பயாலஜியில் 100, அதே பாட்னி ஸ்வாலஜி அப்படின்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 100, மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃபில் 200 மார்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட்டு. அதே வொக்கேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பயாலஜியில் 100, அக்ரி குரூப் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதில் 100, ஸோ மொத்தம் 200. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 100, மேக்ஸ் மட்டும் 100 மார்க். ஸோ இப்படி இந்த பேசிஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது அந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது போடுறாங்க. பயாலஜி குரூப் எடுத்துருக்கிறவங்களுக்கு பயாலஜி 100 மார்க்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 100 மார்க்கு, அதே பாட்னி ஸ்வாலஜி அதை சேர்த்து 100 மார்க் அப்படிங்கிறது. வொக்கேஷ்னலில் அக்ரிக்கு 100 மார்க்கு, பயாலஜிக்கு 100 மார்க்கு, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 100 மார்க்கு, மேக்ஸ் வந்துட்டு 100 மார்க்கு. ஸோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 செமஸ்டர் 2 வருஷத்துக்கு இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 42,000 ரூபாய் வருது. ஒரு செமஸ்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 11,150 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அக்ரி இன்ஜினியரிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா 4 செமஸ்டர் சேர்த்து 82,100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் 21,150 ரூபாய். ஸோ இதில் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குது, அந்த மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஓப்பன் காம்படிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 31% வந்துட்டு ஓப்பன் காம்படிஷன், பிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 26.50%, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3.50%, எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 20%, எஸ்சி அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு 15%, எஸ்சிஏக்கு வந்துட்டு 3%, எஸ்டிக்கு 1%, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5%. ஸோ இவ்வளோ அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த மாதிரியான காலேஜஸில் இந்த டிப்ளமோ அக்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்டு வாங்கி இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் குமுலூர், இங்கே வந்துட்டு டிப்ளமோ அக்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கும் சேர்த்து படிச்சுக்கலாம், மொத்தம் 250 சீட்டு. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நேஷ்னல் பல்சஸ் ரிசர்ச் சென்டர் வாம்பன் டிப்ளமோ அக்ரி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மட்டும்தான், 40 சீட்டு. அதே இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கோயம்புத்தூர் டிப்ளமோ அக்ரி, மொத்த சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 சீட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சகாயத்தோட்டம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு தக்கோலம், இங்கே டிப்ளமோ அக்ரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சீட்டு வந்துட்டு 70 சீட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது வந்துட்டு பொள்ளாச்சியில் இருக்குது, டிப்ளமோ அக்ரி 50 சீட்டு மொத்தம். அதுக்கப்புறம் ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ் வெள்ளூர், இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அக்ரி 100 சீட்டு. அப்புறம் பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் நாமக்கல், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அக்ரி மொத்தம் 70 சீட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்தர் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கலசப்பாக்கம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு, டிப்ளமோ அக்ரி மொத்தம் 70 சீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோவில்பட்டி அப்படிங்கிற இதில் வந்துட்டு ராகா அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டு கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு, டிப்ளமோ இன் அக்ரி மொத்தம் வந்துட்டு 50 சீட் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் வெள்ளூர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் மொத்தம் 100 சீட்டு. அதுக்கப்புறம் எம்ஐடி ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு
வெள்ளாளப்பட்டி டிப்ளமோ இன் அக்ரி 100 சீட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் வெஜிடபிள் ரெட்டியார் சத்திரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் 50 சீட்டு, ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் தளி டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் மொத்தம் 50 சீட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் மில்க் காலனி ரோடு மாதாபுரம் சென்னை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் மொத்தம் 50 சீட்டு. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 காலேஜஸில் வந்துட்டு டிப்ளமோ அக்ரி, டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர், அப்புறம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், அப்புறம் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர், இந்த மூணு கோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர் கோர்ஸ் தான். அக்ரிகல்ச்சரில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டு தான் சொல்லி தருவாங்க, ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறை, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது ஸோ இன்ஜினியரிங் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் அதிகமாக வந்துட்டு இன்ஜினியரிங் பேசிஸில் தான் இருக்கும். மெஷினரிஸ் அந்த அக்ரிகல்ச்சரில் தேவைப்படக்கூடிய மெஷினரிஸ் இதை பற்றியான ஸ்டடிஸ் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். 2 இயர்ஸ் 4 செமஸ்டர் கோர்ஸு சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ அக்ரியை பற்றியான மொத்த டீட்டெயில்ஸு. ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு பார்த்து அதில் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில தகவல்கள் இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பாகவே இருக்குது, அதில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய தகவல்களை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், சஜஷன் கேட்கலாம், உங்கள் சஜஷன்ஸ் வந்துட்டு அதில் கொடுக்கலாம், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டு அவங்க கேட்டது தான் அந்த வீடியோ வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.